ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ட்ரை அண்ட் ஃப்ரை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருணக்கிழங்கு ஃப்ரை. இது சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் இருக்கும், மண் மண்ணாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது பேசிக்காகவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிப்பு தன்மை தரக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் நல்லா எண்ணெய்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணணும். பாருங்க, கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணலாம். நம்ம பாருங்க, இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் எடுத்துடாச்சு. இதை வந்து வாஷ் பண்ணிடாதீங்க உடனே, ஏன்னா வந்து ஆல்ரெடி வலுவலுப்பாக இருக்குது. வாஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ண முடியாது. ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முழு சேனக்கிழங்கையும் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு 3 to 4 times வந்து தரவாக வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து ஒரு புளி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனக்கிழங்கை வந்து வேக வைக்கணும். அப்போ இந்த புளி தண்ணி யூஸ் பண்ணி வேக வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த அரிப்புத்தன்மை ஃபுல்லாகவே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கிழங்கை போட்டுட்டு தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து புளி தண்ணியும் ஆட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணலாம். கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பே போடுங்க, நான் தூளுப்பு தான் போடுறேன். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா பாதி நல்லா வெந்துடணும். பாருங்கள், கிழங்கு வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த மாதிரி வச்சு குத்தி பாருங்கள், தெரியும். இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வாட்டர்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 to 1.5 spoon அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1/2 spoon ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1/2 spoon ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நீங்கள் சீரகத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு 1/2 hour வந்து நல்லா ஊற விடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் பண்ணும். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கிழங்கெல்லாம் வந்து நல்லா மசாலா அப்சர்வ் ஆகிருக்கு. இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 spoon எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு வந்து ஃப்ளேவருக்காக. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 3 spoon எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 spoon ஜீரகம், பட்டை கிராம்பு. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகெல்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ராசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு அப்படியே வேக வைக்கலாம். வாட்டரே ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டினா அடி பிடிக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு கத்தியில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி குத்தி பாருங்கள். நைஃப்பில் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணலாம். நம்ம டேஸ்டியான சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.